அனைவருக்கும் வணக்கம். 19 ஏழு 2024 இன்றைய டேட்டில் டிஆர்பி வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேஷன் வந்திருக்கு. லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச யூஜி டிஆர்பி கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்டு பிஆர்டிக்கு வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாட்டனி அண்ட் ஜுவாலஜிக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் மேக்ஸுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க, ரோல் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் நேம் இருக்கும், அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, நெக்ஸ்ட் ஜெண்டர், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பிஎஸ்டி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்டியும் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? பர்சன் வித் டிசேபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவர் டைப்பும் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டிடியில் அதுவும் போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் சப்ஜெக்ட் மேக்ஸா, ஓகே மேக்ஸானா மேக்ஸாக தான் வரும், ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க. ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து 93, அவங்களோட டெட் வெயிட்டேஜ் மார்க் வந்து 0.5, இங்கே டோட்டல் மார்க் வந்து 93.50, ஓகேங்களா? ஸோ கம்யூனிட்டி டேன் அப்படின்னா அவங்க எந்த டேன் அடிப்படையில் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? போட்டிருக்காங்க எஸ்சி உமன், ஓகேங்களா? இது ஜென்ரல் டேன், கேட்டகரி வந்து 2HI, ஓகேங்களா? ஸோ போட்டிருப்பாங்க எஸ்எஃப் பிவி சிவி, கரண்ட் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி, இதுமாரி ஓகேங்க டீட்டில் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க, டிஎஸ்சி, ஓகே டிஎஸ்சி வந்து டிஎம்எஸ், இது மாதிரி தெளிவாக போட்டிருப்பாங்க. சென்னை கார்பரேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் பாஸ் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 325 இருந்து நாட் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கம்யூனிட்டி டேர்ல வந்து ஆள் இருந்திருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிலாம் அப்படியே இருக்குது, இந்த கம்யூனிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? எந்த அந்த பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போஸ்டிங் வந்துடும், இல்லை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சியாக நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து வந்துடும், ஓகேங்களா? இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று போட்டிருப்பாங்க, இன் எலிஜிபிள் லிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன சார் இன் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னா ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பட் இன்னும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது ரீசன் சொல்லியிருப்பாங்க பாருங்க சைடில். ஓகேங்களா, நாட் எலிஜிபிள் அஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் பேரா 5B3, ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து குவாலிஃபைடு இருந்திருக்காது. அவங்க வந்து பாருங்க நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட், அவங்க வந்து ஸ்பெஷல் பிஎட் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன் எலிஜிபிள். சப்போஸ் வந்து அவங்க வந்து இதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா மேபி வாய்ப்பு இருக்கலாம், ஓகேங்களா? லாஸ்ட் டைம்லாம் பிஜிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வித்கல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தனியாக லிஸ்ட் வரும், அவங்களுக்கு திரும்ப டைம் தருவாங்க போய் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஏன் இன் எலிஜிபிள் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் முடிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் தப்பாக அப்ளை பண்ணியிருக்காங்களா சம்திங் தெரியல, ஆனால் வந்து இது மாதிரி இன்எலிஜிபிள் கேண்ட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரிக்கான அந்த ப்ரொவிஷனல் செலக்ட் வரப்போகுது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே, ஓகே எல்லா சப்ஜெக்ட்டும் வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவில் யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு இந்த யூஜிடிஆர்பி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம், ஓகேங்களா? தேங்க்யூ.